Director Paul is here. அம்பேத்கர் பேர்ல இருக்கும். இதுல வந்து கேரக்டர் வந்து அம்பேத்கர் ஃபாலோ பண்ண மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிருக்கு. நீலம் ஆரம்பிச்சத நோக்கம் இதுதான், என்னன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றது, நம்ம விரும்புறத ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது தான். அது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர்களுடைய கருத்தின் வழியாக அவரை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ, அவர்கிட்டருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டனோ, எனக்கு என்ன கிடைச்சதோ அந்த கிடைச்சத மற்றவங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அந்த பிளாட்ஃபார்மை நான் டிசைட் பண்ணி இதுக்குள்ளே வந்தது. ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை வந்து பதிப்பகமாக இருக்கலாம், இல்லை எந்த மூமெண்ட்டாக இருக்கலாம், நீளம் சார்ந்து இயங்குகிற எல்லா மூமெண்ட்டுக்குமே அந்த மாதிரியான ஒரு ட்ரெயில உருவானது தான் நீளம் பதிப்பகம். அந்த பதிப்பகத்தை ஆரம்பத்தில் இனிஷியேட்டிவ் எடுத்து மிக பொறுப்பாக இப்போ வரைக்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற தோழர் வாசிகி பாஸ்கரும் அவரோடு இருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதில் பிரபாகரம் முக்கியமான ஆள், தமிழ் பிரபாகரம் முக்கியமான ஆள், ஸ்டாலின் அண்ணா இருக்காரு, ராஜசேகர் அண்ணா இருக்காரு, அண்ட் ஆதம் திச்சனையா இருக்காரு, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து நீளம் பதிப்பகம் வந்து ஆரம்பிக்கலாம், நீளம் இதழ ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. அதோட தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாக நிறைய எழுத்தாளர்கள் தொடர்ந்து அவங்களோட பங்களிப்பை நீளம் இதழுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் தொடர்ந்து நீளம் இதழ் வெளிவருவதற்கான காரணமும் அதுதான். அண்ட் வந்து புதிய இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, இது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். இது நீளம் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இவ்வளோ யங்ஸ்டர்ஸ், இவ்வளோ பேர் வந்து இதோட தமிழ் பிரபாட ஃபாலோவராக இதில் இருக்கலாம். அதோட சேர்ந்து நீளத்தோடு சேர்ந்து இயங்குறதுல உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து பல வேலைகளை செய்யணுன்ற ஒரு திரும்ப படிக்கலாம் நேற்று ஸ்டார்ட் பண்ண முடியல, அந்த இன்னைக்கும் வந்து கொஞ்சம் படிச்சேன் நான். நாவல் பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து தெரியும், ஆனா நாவலை படிக்கணும், ஆனா கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ப்ரெஷர் டைமில் என்னால் வந்து நாவலுக்குள்ளே போகவே முடியல, படிக்க ட்ரை பண்ணால் தூக்கம் தான் வந்தது. நேற்று நைட்டு படிக்க ஆரம்பிச்சு தூக்கிட்டேன், காலையில் சரி 7 மணிக்கு எழுந்து படித்தேன், ஆனால் பயங்கரமாக தூக்கம் வந்தது. சரி, தேங்க்ஸ் பிரபா. தமிழ் பிரபா வந்து ஒரு ரொம்ப காண்டான மனுஷன், காண்ட பிடிச்சாலே வெண பிடிச்சா கரெக்டா, ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் உள்ள, எந்த இடத்துலையும் தன்னை வந்து என்ன சொல்றது விட்டு கொடுக்காத ஆளுன்னா டவுன் டவுன். ஏன்னா இப்போ பேட்டை நாவல படிச்சவங்களுக்கு தெரியும், பொதுவாக தலித் எழுத்துக்கள் இல்லை வந்து தலித் மக்களை சார்ந்துள்ள எழுத்துக்கள் என்னவா இருந்தது, நம்ம ஆரம்பத்தில் படிக்கிறப்ப வந்து எப்படி இருந்ததுன்னா, நிறைய நானும் படிச்சிருக்கிறேன் ஆரம்பத்தில். அதுதான் நான் இங்கே இருக்கிறேன்னா எழுத்துக்கள் தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. திரைப்படங்களை காட்டிலும் படிக்க படிக்க தான் வந்து சரி நம்ம படித்தது வந்து படமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது. ஒருவேளை படிக்கலன்னா அது நடந்திருக்குமா இல்லையான்னு தெரியல எனக்கு. அப்போ வந்து நான் படித்தது வந்து மேக்ஸிமம் வந்து அந்த தலித் எழுத்துக்கள் வந்து தலித் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு வந்து ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. அந்த வந்து தலித் லைஃப்பை பற்றி எழுதின எழுத்துக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கழிவிறக்கத்தை பற்றியே பேசிட்டே இருக்கும். அதனால தான் நான் அட்டகத்தின் ஒரு படம் எடுத்தேன். ஏன்னா நான் படிச்சு எனக்கு வந்து பயங்கர சோர்வு ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய துயரத்தை வந்து இப்படி பேசிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும்,
தூரத்தை படிக்க படிக்க போறீங்க இன்னும் டிப்ரெஷன் வந்துட்டே இருக்கு. லைக் வந்து இவ்வளவு கடினமான வாழ்க்கைக்கு மத்தியில நம்ம எப்படி வாழணும்? வாழ்க்கை கடினமா தான் இருந்தது இல்லைன்னு சொல்ல, ஏன்னா வாழ்க்கை எல்லாருக்கும் பொதுவானதா இல்லைங்க. எல்லா தனிநபருக்கும் தனித்தனி நியாயங்கள் இருக்கு. தனித்தனி நியாயங்களை காட்டிலும் இந்த பொதுவான நியாயம் என்பதும் பொதுவா இங்க இல்லை. சரி, பொதுவான நியாயங்கள் இல்லாத ஒரு ஊர்ல, ஒரு தெருவில், ஒரு இடத்துல நம்ம இருக்கிறப்போ அப்போ இன்னொருத்தருக்கு, அதுதான் எனக்கு என்ன பாதிச்ச ஒரே சின்ன விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல நான் ஃபிஃப்த்ல வந்து, ஃபிஃப்த் வரைக்கும் பயங்கரமா படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்லயே நான் தான் வந்து லீடர். அந்த ஃபிஃப்த் கிளாஸ் வரைக்கும் வந்து நான் தான் பயங்கரமா ஹோல்ட் பண்ணுவேன். டீச்சர் வரலன்னா ஸ்கூல் லீவ் விடுற அளவுக்கு எனக்கு வந்து பவர் இருக்கு. எங்க ஊர் திருவிழா நடந்த ஒரு சின்ன விஷயம், போயிட்டு பால் வாங்கறதுக்காக நான் போனேன் ஒரு கடையில. அது ஒரு ஜாதி பேர்ல ஒரு கடை வச்சுக்கோங்க. ஆனா அந்த இடத்துல படிக்க எங்களோட சேர்ந்து ஃபிஃப்த் படிச்ச ஒரு பையன், அவனுக்கு வந்து காங்காச்சனே தெரியாது. அந்த டைம்ல அவன் ஃபிஃப்த் வந்துட்டான், ஓகே காங்காச்சனே தெரியாது. சமமக்கு அவன் அவன் வந்து எங்களோட ஹெல்ப் பண்ணுறது அரிசி எடுத்துட்டு வருவான் நிறைய. அதனால அரிசி கொடுத்ததுனால நானும் அவனும் ஃப்ரெண்டு. அவன் வந்து ஊரை வச்சு ஊரை வச்சு எடுத்துன்னு வருவான் அரிசி வந்து, அப்படியே ஒரு மைக்கு தான் அவங்களை போட்டு எடுத்துன்னு வருவான். சரி, நானும் அவனும் ஃப்ரெண்டு தான். அந்த நண்பன் இல்லை, இப்போ அவர் இறந்துட்டார். அவரு ஃப்ரெண்டு தான் ஒரு எயித்து நைன்த் வரைக்கும் இருந்தான். அதுக்கப்புறம் ஜாதி வந்து எங்களை தனித்தனியா பிரிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே தனித்தனியா பிரிஞ்சிடும்ல அந்த மாதிரி இடத்துல. ஆனா அவன் வந்து சுத்தமா படிக்கவே மாட்டான். அவனுக்கு வந்து ஸ்கூல்லயும் டீச்சர் கிட்டயும் வந்து பெருசா மரியாதை இருக்காது. அவன் டீச்சர் கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பான். நான் வந்து டீச்சருக்கு செல்லக்குள்ள டீச்சர்ஸ் கொண்டு சாப்பாடு எல்லாம் வந்து எனக்கு கொடுப்பாங்க. லைக் பயங்கரமா என்ன பாசமா பார்த்துப்பாங்க, பிகாஸ் நான் கொஞ்சம் படிப்பேன், ஓரளவுக்கு வந்து இருப்பேன் அப்படின்றதுனால. அந்த தெருவில் இருக்கிற அந்த கடையில நான் போயிட்டு வந்து பால் வந்து போனேன். பால் வந்து என் கையில தரல. அவர் வந்து கடைக்கார வந்து தரமாட்டேன். நான் வந்து நீ எங்கிருந்து வரேன்னு கேட்டாரு. நான் காலனிலிருந்து வரேன்னா யார் போயிருந்தாரோ அப்பா பேர் சொன்னேன். நீ என்ன தூரமானிலிருந்தாரு, அப்போ வந்து அந்த பால் என் கையில தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, தரமாட்டேன்னா என்ன பண்ணும், அவரே அழுத்தி இப்ப பந்து வாங்கணும்னா பண்ணும், அழுத்தி பந்தெல்லாம் வாங்கணும். லைக் வந்து அது காத்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, சின்ன பாலா தான் அந்த லபர் பால், கிரிக்கெட் விளையாடுற பால், அந்த பால் வந்து அழுத்தி பந்தெல்லாம் வாங்கணும். ஆனா பால் தொடமாட்டேன்னு சொல்லுவேன், தொடவில்லை என்ன தொடரில்ல. காசு கொடுக்குறப்போ என்ன பண்ணா, காசும் வந்து கையில இருந்து வாங்கல. அவரு அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு தட்டுமா இருக்கும், தட்டுல வச்சு சொன்னாரு. அதை குச்சி வச்சு பார்த்துட்டு காசு கரெக்டா காசு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பால் வந்து எனக்கு கொடுத்த அழுத்தி பார்த்தா பால் நல்லா இல்லை. லைக் வந்து காசு கம்மியா இருக்கு. நான் வந்து கேட்டேன், இல்ல நீ தொட்டுட்ட அவள் தான் வந்து இது வந்து உன் பால் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அவர்கிட்ட என்னால வந்து பேசவும் முடியல. ஏதோ ஒரு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல. ஆனா அந்த அஞ்சாவது படிக்கவே பிடிக்காத ஒரு மக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அவன் வந்து அவரை வந்து போயாவான்னு சொல்லிட்டு அசிங்கசமா திட்டு அவரை போய் அந்த பால் அவன் தான் சொல்றானா, அந்த பாலை அவன் தொட்டு பார்த்து மாத்திர அளவுக்கு அவன் ஒரு பவர் இருந்தது. இது வந்து இந்த சோசியல் உருவாக்குறது இல்லை, ஒரு பவரான ஒரு ஆளுன்னு நான் நினைக்கிறவன். ஆனா உண்மையிலேயே வந்து இங்க பொதுவா இருக்கிற நியாயம் யாருக்கு பவராக இருக்குது அப்படின்றப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா என்னோட லைஃப்ல நான் வந்து பாக்குறேன்னா. இப்போ இந்த பவரா இருக்கிற பவர்லெஸ் ஆக்குற இந்த சாதி மனநிலை இருக்குதுல, இந்த பொது நியாயம் இருக்குதுல, இந்த பொது நியாயத்தை உணர வைக்கிறது வந்து என்னோட ரைட். அதாவது நான் எழுத்துல இருந்துதான் நான் வந்து பாக்குறேன். ஆனா இதை நான் காட்சிப்படுத்தணும்னு ஒரு நாள் விரும்புறதே கிடையாது. ஆனா அது எனக்குள்ள உருவாக்குன அந்த ப்ரெஷர் தான் என்னோட திரைப்படங்கள் அப்படின்னு பாக்குறேன். அந்த ப்ரெஷரை நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத வந்து தமிழ் குபால் மாதிரியான எழுத்தாளர்களை பாக்குறப்பதான் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும், சென்னை மாதிரியான சிந்தாதிரிப்பட்டி மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல் இருந்து வந்திருந்தாலும், அந்த வாழ்க்கையை ஜாலியா பாக்குற ஒரு மனநிலை இருக்குதுல்ல, அது வந்து தமிழ் குபால் கிட்ட வந்து பயங்கரமா இருக்குது அப்படின்னு பயங்கர சந்தோஷப்பட்டது. ஏன்னா பேட்டை நாவலா இருக்கும், பேட்டை நாவல் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் படம் நான் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டேன். ஏன்னா அவர் பேட்டை நாவல் ஓரளவுக்கு நான் பாதிதான் படிச்சேன், ஃபர்ஸ்டே கொடுத்ததுனால படிச்சா நான் முழுசா முடிக்க முடியல. ஆனா அதுக்குள்ளேயே அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பாட்டா பரம்பரையில வந்து நானும் அவரை சேர்ந்து எழுதுனது,
அவர் எழுதி தந்தது. குறிப்பா டயலாக்ஸ வந்து அவர் வந்து அதுக்குள்ள வந்து உள்ள வந்தது. டயலாக்ஸ்ல ஒரு லைஃப் இருக்குல்ல, ஒரு ஜாலி இருக்குல்ல, ஒரு கொண்டாட்டம் இருக்குல்ல, அந்த கொண்டாட்டத்தை தொடர்ந்து தன்னுடைய எழுத்துக்களை வந்து என்கிட்ட கொடுத்தது. அந்த ஸ்ட்ரக்சரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தமிழ் குப்பா கூட எனக்கு நெருங்கி, நான் ரொம்ப நெருங்கிட்டேன். நான் அவருடைய எழுத்து, அவருடைய திரைக்கதைக்காக ஒர்க் பண்ணதுலயே நான் அவர்கிட்ட நெருங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பேட்டை நாவல் முழுக்க வாசிச்சு முடிச்சேன். அந்த பேட்டை நாவல் முழுக்க முழுக்க ஒரு தலித் லைஃப இன்னொரு பார்வையில பார்த்ததா எனக்கு வந்து தோணுது. ஃபர்ஸ்ட் டைமா வந்து கழிவிறக்கங்களை தூர தள்ளி வச்சுட்டு லைஃப வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமா ஒரு வாழ்க்கையை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத வந்து நான் அங்கதான் நான் வந்து பார்த்தேன். அப்படிதான் அவருடைய நாவல்கள்ல அவருடைய எழுத்தை நான் வந்து பாக்குறேன்னு நினைக்கிறேன். பொதுவா கழிவிறக்கம் அப்படின்ற கழிவிறக்கங்கள் இருந்து சுயமரியாதை உருவாகும்னா டெஃபினட்டா உருவாகுது. அது ஒரு போதை மாதிரி. எப்படின்னா நீங்க கலவரங்கள் வந்து பாத்துருக்கீங்க, கலவரம் நடக்கிறப்ப பாருங்க, ஒரு குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சுட்டே இருப்பான். அந்த குரூப்ல இருக்கிறவங்க ஒருத்தனுடைய பாவடான பொருண்ட அதிகாரிங்க அப்படின்னு சொல்றத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான். உனக்கு வந்து கஷ்டப்பட முடியல, அவன் சித்திர போறான்டா அப்படின்னு சொல்லுவான். இந்த சித்திர போறேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறதும் சரி, தடுக்கிறவங்களும் சரி, அடிக்கிறவங்க சரி, எல்லாமே ஒருத்தன் தான். ஆனா அவனுக்குள்ள வந்து நிச்சயமா வந்து ஒரு கழிவுறுங்க இருக்கு, ஐயோ பாவம் அப்படின்ற கழிவு இருக்கு. அந்த பாவம் வந்து அவனை வந்து அடிக்க விடாமல் வந்து எதிர்ப்புல. அப்போ கழிவிறக்கங்கள்ல வந்து நமக்கான விடுதலை கிடையவே கிடையாது, கழிவிறக்கங்கள்ல நமக்கான சுயமரியாதை கிடையவே கிடையாது. ஆர்ட்ன்றது வந்து கழிவிறக்கத்தை வந்து கொற்றதுல இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்ட்ன்றது வந்து நம்முடைய கொண்டாட்டங்கள்ல, நம்முடைய துயரங்கள்ல, நம்முடைய பண்பாடை வந்து வேற மாதிரியான வடிவமைப்புகள் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தலித் லைஃப்ல பொட்டிக்கிடுது. இப்ப நம்ம வந்து இன்னொரு என்ன சொல்றது, வேற ஒரு பரிமாணத்துக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலித் லைஃப பத்தி நம்ம வந்து பேசுறது, அதோட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்னொரு பரிமாணத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு பரிமாணம் நமக்கு கிடைச்சிருச்சு. லைக் இது வரைக்கும் வந்து தலித்னா யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி வந்து அவங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணணும். இப்ப வந்து ஒரு குழப்பம் வந்திருக்கு அவங்களுக்கு, சினிமாவிலும் கூட தலித் சினிமாவில் கூட வந்து ஒரு குழப்பம் வந்திருக்கு. தலித் கேரக்டரை வந்து எப்படி டிசைன் பண்றது, சட்டை இல்லாம நிக்க வைக்கிறதா, இல்ல சட்டை போட்டு நிக்க வைக்கிறதா, இல்ல வந்து ஷூ போட்டு நிக்க வைக்கிறதா, அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து இப்ப வந்து ஒரு மாற்று எண்ணத்தை உருவாக்கி விட்டுருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த மாற்று எண்ணத்தை உருவாக்கி இப்ப என்ன பண்ணோம்னா, இன்னொன்னு ஒன்னும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து நிக்குது. அப்போ இங்க வந்து தொடர்ந்து சமூக அரசியல் சிக்கல்களை பற்றி மட்டுமே நம்ம வந்து பேசிட்டு இருக்க போறோமா, இல்ல நம்ம லைஃபை பத்தி நம்ம பேச போறோமா, நம்மளுடைய லைஃப்க்கும் இங்க இருக்கிற சமூக அரசியல் சிக்கல்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? அப்போ சமூக அரசியல் சிக்கல்களுடைய புரட்சிகர எண்ணங்களை ரொம்ப பிரதானப்படுத்தி நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போறோமா, இல்ல நம்ம லைஃப்ல இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவித்ததை எழுதுவதிலிருந்து ஒரு புரட்சிகர எண்ணத்தை வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்த போறோமா, அப்ப எது வந்து முன்னிலைப்படுத்த போறோம் நம்ம அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன். அது வந்து பிரபாகருடைய தமிழ்ப்பாவுடைய எழுத்துல தன்னை முன்னிறுத்தி அந்த எண்ணங்களை வந்து அதுக்கு ஒரு வைகோல், அதாவது அது ஒரு பாட்டு அமைக்கிறதா நான் வந்து பாக்குறேன். அவருடைய ரைட்டிங்ல வந்து அது முக்கியமா அது இருக்கு, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தலித் லைஃப்னா அப்படிதான் இருக்கணும், தலித் லைஃபுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இவங்கன்னா இப்படிதான் பேசணும், லைக் இவங்க வந்து இப்படிதான் நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வாழ்க்கையை புரிஞ்சு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை, நம்முடைய கொண்டாட்டத்தை, நம்முடைய மகிழ்ச்சியை, நம்ம கூறுகிற எண்ணங்களை நம்ம வந்து எழுதுறதன் ஊடாக நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு எண்ணத்தை நம்ம நினைக்கிற எண்ணத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இப்ப புதுசா எழுத வரவங்க, இதுக்கப்புறம் வந்து படம் எடுக்க போறவங்க, இல்ல வந்து நாவலை வந்து எழுதுறவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்துல வந்து பல நிறைய ரைட்டர்ஸ் வந்து உருவாகிருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் உருவாகிருக்காங்க. மௌனம் யாத்திரிகன் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். அவருடைய கவிதைகள் வந்து முழுக்க முழுக்க வந்து வாழ்க்கையை மையப்படுத்தி இருக்கு. அவருடைய வார்த்தைகள் வந்து பயங்கரமா ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கு. ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஒருத்தரால் எப்படி இது எழுத முடியும் அப்படின்ற அளவுக்கான ஒரு ஒரு சிந்தனையை வந்து உருவாக்குச்சு. தோழருக்கு வாழ்த்துக்கள் அவர் இங்க வந்திருக்காரு. அவர் சமீபத்துல ஒரு நாவலாக எழுதியிருக்காரு. ஏன்னா நம்ம பயணிக்க வேண்டிய தூரத்துடைய எல்லை நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம எதை வச்சு எப்படி வந்து நம்ம ஹோல் பண்ணி நம்ம வந்து பயணிக்க போறோம், நம்முடைய சிந்தனைகள் என்ன மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அதை எப்படி வந்து நம்ம மீள் உருவாக்கம் செய்து அந்த பாத்திரங்களுக்கு நம்ம நகர போறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறதா இங்க இருக்கிற எல்லா கலைஞர்களும் உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இது ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம வந்து போக வேண்டிய தேவையை இங்க இருக்கிற நம்முடைய இன்டெலக்சுவல் ஸ்ட்ரக்சரை நமக்கு வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நம்முடைய பாதை பயணிப்பதற்கு நம்முடைய பாதை நம்ம டிசைட் பண்றோம், ஆனா பயணிப்பதற்கான ஒரு தேவையை ஏற்கனவே நம்மளை வந்து ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இமேஜ்ல இருந்தே இந்த தலித் லைஃபை கொண்டு போக போறோமா, அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியா அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி தமிழ் பிரபா அவருடைய இரண்டு நாவல்களும் ரொம்ப முக்கியமா அதை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை நான் வந்து வாழ்த்துறேன். தொடர்ந்து பல வேலைகளில் அவர் நம்மோடு சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. தமிழ் பிரபாவுக்கு நன்றி. தோழர் பா ரஞ்சித்துக்கு நினைவு பரிசை வழங்க தமிழ் பிரபாவோட தம்பி பெனில் அப்புறம் அவங்களோட இணையர் செலஸ் அவர்களை மேடம்.